ஆவியினால் கருதரித்தார். அருளறிந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகக் கடவது. அருளறிந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார். அருளறிந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். இயேசு கிறிஸ்துநாதருடைய திருவாக்கு திட்டங்களுக்கு நாங்கள் பாத்திரமாயிருக்கத்தக்கதாக சர்வேசனுடைய பரிசுத்த மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. சர்வேஸ்வரா சுவாமி, சமணர் அறிவித்தபடியே உம்முடைய திருமகன் இயேசு கிறிஸ்துநாதர் மனிதனானதை நாங்கள் அறிந்துள்ளோம். அவருடைய பாடுகளினாலேயும் சிலுவையினாலேயும் நாங்கள் உத்தானத்தின் மகிமையை அடையும் பொருட்டு எங்கள் உள்ளங்களில் உமது அருளை பொழிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக தந்தையே உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். இயேசுவின் திரு இருதயத்தை நோக்கி ஜெபம். எங்கள் இருதய ஆண்டவரே, மாட்சிமையின் தேவனே, உம்மை போற்றுகிறோம். இவ்வாலயத்தை நீரே தேர்ந்தெடுத்து திருநிலைப்படுத்தியுள்ளீர். உமது கண்களும் இதயமும் எந்நாளும் நிலைத்திருக்கும். உமது திரு உறைவிடமாகிய பசிலிகாவிற்கு இதய தாகத்தோடு வந்திருக்கின்ற விசுவாசிகளை உமது அருள் ஆசீரால் நிரப்பும். குத்தி திறக்கப்பட்ட உமது திரு இருதயத்திலிருந்து வழிந்தோடும் திரு இரத்தத்தையும் தண்ணீரையும் எங்கள் மீது தெளித்தருளும். உமது மீட்பின் ஊற்றுகளிலிருந்து நாங்கள் முகந்து கொள்ள அருள்வீராக. நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்ற இதய ஆண்டவரே, எங்கள் வேண்டுதல்களை கனிவுடன் நீர் கண்ணோக்குவீராக. இதய ஆண்டவரே, நீரே எங்கள் நம்பிக்கை. இதய ஆண்டவரே, உமக்கே புகழும் ஆட்சியும் என்றென்று முறித்தாகுக. ஆமேன். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும். கலங்கரை சுடரே வாராய், கதி பெற வரமே தாராய். கலங்கரை சுடரே வாராய், கவலைகளாலே உலகினில் முழன்றோம். கதி பெற வழியறியோமே தேவா வாவா. கலங்கரை சுடரே வாராய், கதி பெற வரமே தாராம். கலங்கரை சுடரே வாராய்.
வனமதில்லேவை புரிவினையாலே வானக வாழ்வினை இழந்தோம். ஈநேரும் பாவம் தரும் துயராலே மனதினில் அமைதியை இழந்தோம். கருணையின் கடலே கைவிடலாமோ கதி பெற வழி அறியோமே தேவா வாவா. கலங்கரை சுடரே வாராய் கதி பெற வரமே தாராய். கலங்கரை சுடரே வாராய். கருணை கடலேவா கதி ததய பாரவா சுருதி மாறையோர்க்கு தந்தை மகன் துயாவியன் பெயராலே ஆமே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் வந்தவர்களையும் இன்று இந்த திருப்பலியானது லூர்து தொலைக்காட்சிக்கு தொடர் உபயம் மற்றும் திருவிருதி ஆண்டவருக்கு நன்றியாக திருமதி மோனிக்கு அடைக்கலம் ரியூனியன் பங்கு மக்களுக்காக மற்றும் திரு அடைக்கலம் பிரேம்குமார் ஆண்மலை பாற்றிக்காக நல்ல குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தொழில் வளர்ச்சிக்காகவும் நல்ல குடும்பத்தினர் திருவிருதி ஆண்டவருக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் செயின்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ் செயின்ட் ஜோசப் செலிப்ரேஷன் மல்டி பர்பஸ் ஏசி ஹால் தொழில் வளர்ச்சிக்காகவும் ஹார்ட் பீட்ஸ் அண்ட் மியூசிக் பார்க் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் திருவண்டர் கோயில் செயின்ட் ஜோசப் மேல்நிலைப்பள்ளி செயின்ட் ஆண்டனி மேல்நிலைப்பள்ளி வளர்ச்சிக்காகவும் திருவிருதி ஆண்டவருக்கு நன்றியாகவும் திரு ஷபிய தனியல் திருமதி ஆரோக்கியம் அரியான்மலை பாற்றிக்காகவும் மரி செல்வி உடல் நலனுக்காகவும் திரு ஷபிய கஸ்தோன் திருவிருதி ஆண்டவருக்கு நன்றியாகவும் சேஞ்ச் ஃபேமிலி நிறுவனம் தொழில் வளர்ச்சிக்காகவும் கிளாரா மைக்கேல் சாமி லோர்தராஜ் அருள் ஆரோக்கியதாஸ் இவர்களது ஆண்மலை பாற்றிக்காகவும் தர்மராஜ் குடும்பத்தின் கருத்துக்களுக்காகவும் கோலம் பெரியநாயகசாமி சூசை அந்தோனி சாமி மற்றும் குடும்பத்தில் மறைத்தவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும் திரு தேவதானி அல்போன்ஷா ஆண்மலை பாற்றிக்காகவும் முத்தையல்பேட்டை மணிக்கட்டி குடும்பம் திரு சாமிநாதன் ஜெயமரி சுவாமிநாதன் மற்றும் குடும்பத்தில் மறைத்தவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும் திரு ஜெயந்தன் சுவாமிநாதன் திருவிருதி ஆண்டவருக்கு நன்றியாகவும் உடல் நலனுக்காகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் சென்ட்ராக் அந்துவான் மற்றும் அவரது சகோதரி விக்டர் ஹெலன் உடல் நலனுக்காகவும் திருவிருதி ஆண்டவருக்கு லோர்தானைக்கு நன்றியாகவும் பெர்வின் குடும்பத்தில் மறைத்தவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும் தம்பிதுரை குடும்பத்தில் மறைத்தவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும் சலோன் குடும்பத்தில் மறைத்தவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும் நெஸ்டோர் ஹில்லா பப்பி குடும்ப கருத்துக்களுக்காகவும் நன்றியாகவும் மரி வில்சன் மரி ஜான்சன் மரி குலோத் தொழில் வளர்ச்சிக்காகவும் திருவிருதி ஆண்டவருக்கு நன்றியாகவும் திரு ஜில்பர்ட் ஆண்மலை பாற்றிக்காகவும் பிள்ளைகளின் நல்ல படிப்புக்காகவும் திருவிருதி ஆண்டவருக்கும் லூர்து அன்னைக்கும் நன்றியாகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இந்த திருப்பலை கருத்துக்களோடு அந்தோனி விவேக் ஆண்மலை பாற்றிக்காகவும் சாந்தி பிரான்சிலின் ஆண்மலை பாற்றிக்காகவும் அமலப்ப மேல்நிலைப்பள்ளி அமலப்ப லூர்து அகாடமி சிபிஎஸ்சி லூர்து தொலைக்காட்சி வளர்ச்சிக்காகவும் நன்றியாகவும் ஜிமோன் ஜான் ஆரி ஆண்மலை பாற்றிக்காகவும் புஷ்பராஜ் உடல் நலனுக்காகவும் சமந்த பிறந்தநாளை முன்னிட்டு இறைவன் அவருக்கு செய்த எல்லாம் நன்மைகளுக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் ஆந்திரே சிமோன் ஜான் ஆண்மலை பாற்றிக்காகவும் அந்தோனியமால் சிமோன் ஜான் ஆண்மலை பாற்றிக்காகவும்
இசபெல் சீமோன் ஜான் ஆண்மலை பற்றிக்காகவும், ஜெரார்ட் சீமோன் ஜான் ஆண்மலை பற்றிக்காகவும், தாஸ் சீமோன் ஜான் ஆண்மலை பற்றிக்காகவும், ஆரி சீமோன் ஜான் ஆண்மலை பற்றிக்காகவும், சுசையம்மாள் சீமோன் ஜான் ஆண்மலை பற்றிக்காகவும், ராஜம்மாள் ருசேல் ஆண்மலை பற்றிக்காகவும், ஜார்ஜ் மோரிஸ் குவர்மேல் ஆண்மலை பற்றிக்காகவும், மாயா ஆண்மலை பற்றிக்காகவும், காஷ்மீர் ஷார்லஸ் ஆண்மலை பற்றிக்காகவும், எலிசபெத் ஷார்லஸ் ஆண்மலை பற்றிக்காகவும், இருதய மரி பைப் நிக்கோலா லூயி அன்னை மரியாளுக்கு நன்றியாகவும், எதுவார் மலையப்பா 30வது நாள் நினைவு ஆண்மலை பற்றிக்காகவும், சிந்துஷா சுகப்பிரசம் வேண்டியும் குழந்தை ஆரோக்கியமாக பிறக்க வேண்டும் என்ற கருத்துக்காகவும், சவுந்தரராஜன் வின்சென்ட் ஆண்மலை பாற்றிக்காகவும், கஸ்தூரி ஆண்மலை பாற்றிக்காகவும் இப்போ கொடுக்கப்படுகின்றது. இந்த திருப்பலி கருத்துக்களுக்காக இந்த பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும், நமது குடும்பத்தின் தேவைகளுக்காகவும், நம்மை ஜெபிக்க கேட்டுக்கொண்டவர்களுக்காகவும் இந்த திருப்பலியை சிறப்பாக மன்றாடுவோம். இறைவனை கேட்ட விதத்தில் இந்த பலியை ஒப்புக்கொடுக்கு. நம்மிடம் தடையாக இருக்கின்ற நமது குற்றங்கள், பாவங்கள், பலவீனங்கள் இவற்றிற்காக மனவரைந்து இறைவனது மன்னிப்பை கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கரியான பரிசுத்த மரியாதையும் வானத்தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் இவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மை இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரம் ஆண்டவரே இரக்கமாயிரம் கிறிஸ்துவே இரக்கமாயிரம் கிறிஸ்துவே இரக்கமாயிரம் ஆண்டவரே இரக்கமாயிரம் ஆண்டவரே இரக்கமாயிரம் ஜெபிப்பமாக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, வானத்தூதரின் அறிவிப்பால் புனித கன்னிமரியாளின் திருவயிற்றில் முது வார்த்தையானவர் மனு உரை எடுக்க திருவுளம் கொண்டீர். அதனாலே உண்மையிலேயே அவர் கடவுளின் தாய் என நம்பிக்கை கொள்ளுகின்ற நாங்கள் எங்கள் மன்றாட்டுக்களினால் உம்மை நாங்கள் புகழ்ந்தேத்தவும் அவரது பரிந்துரையினாலும் அது உதவியை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் அருள் புரிய வேண்டுமெனேன். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். இஸ்ராயலின் தூயவராம் ஆண்டவராகிய இறைவன் கூறுவது, சியோன் வாழ் மக்களே, ஜெருசலேமில் குடியிருப்போரே, நீங்கள் இனி ஒருபோதும் அலமாட்டீர்கள். அவர் உங்கள் மேல் திண்ணமாய் அருள் கூறுவார். நீங்கள் கூப்பிடும் குரலுக்கு செவிசாய்த்து உங்களுக்கு மறுமொழி அளிப்பார். என் தலைவராகிய உங்கள் போதகர் உங்களுக்கு துன்பம் என்னும் அப்பத்தையும் ஒடுக்குதல் என்னும் நீரையும் கொடுத்திருந்தாலும் இனி தம்மை மறைத்து கொள்ள மாட்டார். உங்கள் போதகரை நீங்கள் கண்ணால் காண்பீர்கள். நீங்கள் வலப்புறமோ இடப்புறமோ எப்பக்கம் சென்றாலும் இதுதான் வழி, இதில் நடந்து செல்லுங்கள் என்னும் வார்த்தையில் பின்னிருந்து உங்கள் செவியில் ஒலிக்கும். நீங்கள் நிலத்தில் விதைத்துள்ள விதை மீது ஆண்டவர் மழை பொழிவார். நிலத்தின் விளைவான உணவு செழுமையாகவும் மிகுதியாகவும் இருக்கும்.
அந்நாளில் உன் மந்தை பரந்த மேஞ்சில் வெளியில் மேயும். முரத்தாலும் சுலகாலும் சூட்டப்பட்ட சுவை சூட்டப்பட்ட தீனியை நிலத்தை உழும் காளைகளும் கழுதைகளும் தின்னும். கோட்டைகள் இடிந்து விழுகின்ற மிக பெரும் அழிவு நாளில் வானளவிய மலைகள் அனைத்தின் மேலும் உயர்ந்த குன்றுகள் அனைத்தின் மேலும் கால்வாய்கள் நீரோடைகளும் தோன்றும். ஆண்டவர் தம் மக்களின் முறிவுகளை கட்டி தாம் அடித்து ஏற்படுத்திய காயங்களை குணமாக்கும் நாளில் நிலவின் ஒளி கதிரவன் ஒளி போல் ஆகும். கதிரவன் ஒளி ஏழு பகலின் ஒளி ஒன்று திரண்டாற்போல ஏழு மடங்காகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவருக்காக காத்திருப்போர் நற்பேறு பெற்றோர். ஆண்டவருக்காக காத்திருப்போர் நற்பேறு பெற்றோர். நம்முடைய கடவுளை புகழ்ந்து பாடுவது நல்லது, அவரை புகழ்வது இனிமையானது, அதுவே ஏற்புடையாது. ஆண்டவர் ஜெருசலேமை மீண்டும் கட்டி எழுப்புகின்றார். நாடு கடத்தப்பட்ட இஸ்ராயலை கூட்டி சேர்க்கின்றார். பல்லவி. ஆண்டவருக்காக காத்திருப்போர் நற்பேறு பெற்றோர். உடைந்த உள்ளத்தோரை குணப்படுத்துகின்றார், அவர்களின் காயங்களை கட்டுகின்றார். விண்மீன்களின் இலக்கத்தை எண்ணி அவை ஒவ்வொன்றையும் பெயர் சொல்லி அழைக்கின்றார். பல்லவி. ஆண்டவருக்காக காத்திருப்போர் நற்பேறு பெற்றோர். நம் தலைவர் மாண்புமிக்கவர், மிகுந்த வல்லமை உள்ளவர். அவர் தம் நுண்ணறிவு அளவிடத்துக்கு அறியது. ஆண்டவர் எளியோருக்கு ஆதரவளிக்கின்றார், பொல்லாரையோ தரைமட்டம் தாழ்த்துகின்றார். பல்லவி. ஆண்டவருக்காக காத்திருப்போர் நற்பேறு பெற்றோர். Alleluia, 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 Alleluia. ஆண்டவரே நமக்கு நீதி தலைவர், ஆண்டவரே நமக்கு நியாயம் வழங்குபவர், ஆண்டவரே நமக்கு வேந்தர், அவரே நமக்கு மீட்பு அளிப்பவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாச்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு நகரங்கள் சிற்றோர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் அவருடைய தொழுகை கூடங்களில் போதித்து வந்தார். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மீது பரிவு கொண்டார். அவர்கள் ஆயன் இல்லாத ஆடுகளைப் போல அலைகழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்போது அவர் தம் சீடர்களை நோக்கி, அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு, ஆகையால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் அன்றாடுங்கள் என்றார். இயேசு தம் சீடர் பன்னிருவரையும் தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். இயேசு பன்னிருவருக்கும் கூறிய அறிவுரையாவது, வழி தவறிப்பான ஆடுகளான இஸ்ரவேல் மக்களிடமே செல்லுங்கள். அப்படி செல்லும்போது விண்ணரசு நெருங்கிவிட்டது என்று பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள். இறந்தோரை உயிர்த்தெழ செய்யுங்கள். தொழில் நோயாளரை குணமாக்குங்கள். பேய்களை ஓட்டுங்கள். கொடையாக பெற்றுக்கொண்டீர்கள், கொடையாகவே கொடுங்கள் என்றார். கிறிஸ்துவின் அச்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களையும் திருவருகை காலத்தில் இருக்கின்ற நமக்கு இன்று கொடுக்கப்பட்ட வாசகங்கள் மெசியாவின் வருகையின் போது மக்கள் எத்தகைய கொடைகளையும் ஆசிகளையும் பெற்றுக்கொள்வார்கள் என்ற வாக்குறுதியை இன்றைய முதல் வாசகத்திலே இறைவாக்கினர் இசையாஸ் நமக்கு கொடுப்பதை பார்க்கின்றோம். அவர் கொடுக்கின்ற அந்த வாக்குறுதிகள் நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் நிறைந்த வாக்குறுதிகளாக நாம் பார்க்கிறோம். மக்களின் அடிப்படை தேவைகளையும் இறைவனது ஆசீர்வாதங்களையும் அவர்களுக்கு ஏராளமாக வர இருக்கின்ற மெசியா வழங்குவார் என்ற உறுதிமொழியைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் நமக்கு சொல்லப்படுகின்றது. அவர்களுக்கு ஏராளமான உணவு வகைகளை வழங்குவார், அவர்களது துயரங்களை எல்லாம் போக்குவார், நோய் நொடிகளை எல்லாம் குணமாக்குவார், அவர்களை நல்வழிப்படுத்து நல்ல வழியில் அவர்களை நடத்தி செல்ல நலமிக்க ஞானமிக்க வழிகாட்டிகளை அவர்களுக்கு கொடுப்பார், அவர்களது நிலங்கள் நன்கு விளைய செய்வார். அந்த நிலங்கள் நன்கு விளைய செய்வதற்கான நல்ல மழையையும் நல்ல நீரோடைகளையும் அவர்களுக்கு தேவையான அத்தனையும் கொடுத்து தம் அந்த ஆசியினால் அவர்களை நிறைவு செய்வார் என்ற வாக்குறுதியைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம். மெசியாவின் வருகைக்கு பிறகு இந்த ஆசீர்வாதங்கள் இறைவனது இந்த கொடைகள் எல்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்று அவர் கொடுத்த அந்த வாக்குறுதி இன்றைய நற்செய்தியில் இயேசு கிறிஸ்துவில் நிறைவு பெறுவதை நாம் பார்க்கிறோம். இன்றைய நற்செய்தியின் முதல் வாக்கியம், இயேசு நகரங்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார், எங்கும் அவருடைய தொழுகை கூடங்களில் போதித்து விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றி நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். இந்த ஒரு வாக்கியத்தில் இயேசு 3 ஆண்டுகளாக அவர் செய்த எல்லா பணிகளையும் சுருக்கமாக நற்செய்தியாளர் இந்த ஒரே வாக்கியத்தில் நமக்கு சொல்வதை நாம் பார்க்கிறோம். நகரங்கள் ஊர்கள் எல்லாம் சுற்றி அவர்களது தொழுகை கூடங்களில் போதித்து விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றி நோய் நொடிகளை எல்லாம் குணமாக்கினார். இயேசுவின் இந்த பணி இறைவாக்கினர் இன்றைய முதல் வாசகத்தில் கொடுத்த அந்த வாக்குறுதி, இறைவன் எப்படி அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளையும் கொடைகளையும் கொடுப்பார் என்ற அந்த வாக்குறுதி எப்படி இயேசு கிறிஸ்துவில் நிறைவு பெறுகிறது என்பதைத்தான் நற்செய்தி என்று நமக்கு சொல்வதை நாம் பார்க்கிறோம். மக்களின் துன்பங்களை போக்குகின்றவராக அவர்களை நல்வழிப்படுத்துகின்ற ஒரு சிறந்த ஞானமிக்க ஆசிரியராக, விண்ணரசை பற்றிய போதனைகளை அவர்கள் தருகின்ற ஒரு நல்ல வழிகாட்டியாக, நோய் நொடிகளை எல்லாம் குணப்படுத்துகின்றவராக இயேசு செயல்படுகின்றார். இதுதான் இறைவாக்கினர் கொடுத்த அந்த வாக்குறுதிகளாக நாம் பார்க்கிறோம். அந்த மக்கள் ஆயனில்லாத ஆடுகளைப் போல இருந்தார்கள் என்று சொல்லி அவர்கள் மீது மனம் இறங்குகின்றார். ஆயன் இல்லாத ஒரு ஆட்டு மந்தை எப்படி இருக்கும் என்று சற்று நாம் கற்பனை செய்து பார்த்தால் தெரியும். அந்த ஆட்டு மந்தை எங்கு சென்றால் நல்ல மேய்ச்சல் நிலம் கிடைக்கும், எங்கு சென்றால் தங்களது தாகத்தை தணித்து கொள்ள நல்ல தெளிந்த நீரோடை கிடைக்கும், தங்களை தாக்க காட்டு விலங்குகள் வந்தால் எப்படி தங்களை காப்பாற்றி கொள்வது, இதெல்லாம் ஆயன் இல்லாத ஒரு ஆட்டு மந்தைக்கு தெரியாது. ஆனால் ஒரு நல்ல ஆயன் இருந்தால் நல்ல மேய்ச்சல் நிலத்திற்கு அந்த ஆடுகளை கூட்டி செல்வார். வயிறாறு அந்த ஆடுகள் உண்ணும்படி அந்த மேய்ச்சல் நிலத்திலே அந்த ஆடுகளை மேய்ப்பான். தாகத்தை தணித்து கொள்ள நல்ல நீரோடைக்கு அழைத்து செல்வான். காட்டு விலங்குகள் வந்து தாக்க வருகின்ற போது ஆடுகளை பாதுகாப்பான். ஆனால் ஒரு ஆயன் இல்லை என்றால் அந்த ஆடுகளின் நிலை என்னவாக இருக்கும்? இதைத்தான் இயேசுங்க சொல்லுகின்றார். அந்த மக்கள் ஆயனில்லாத ஆடுகளைப் போல அலைகழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். எனவே அவர்கள் மீது இறங்கி அவர்களது நோய் நொடிகளை எல்லாம் குணப்படுத்துகின்ற இறைவனாக இயேசு செயல்படுவதை நாம் பார்க்கும். ஒரு நல்ல ஆயனாக இயேசுவின் பணிகளை நாம் பார்க்கின்ற போது எப்படி அவர் இறங்கும் உள்ளம் கொண்டவராக இருந்த நயம் பட்டணத்து விதவை, மகன் இறந்தபோது கண்ணீர் சிந்திய அந்த விதவை கண்டு இயேசு எவ்வாறு மனமிறங்கினார். அதே போன்று தொழுநோயாளிகள் தனிமைப்படுத்தப்பட்டு ஊருக்கு வெளியே அவர்கள் புறம்பாக்கப்பட்டு இருந்தபோது அவர்களை இயேசுவை கூவி அழைத்து தங்களுக்கு உடல் நலம் தர வேண்டும் என்று மன்றாடிய போது
அந்த தொழில் நோயாளிகளின் தனிமையையும் நோயையும் கண்டு எப்படி அவர்கள் மீது மனமிறங்கினார். அதே போன்று நோயுற்ற மக்கள் தங்களை நெருங்கி வந்தபோது அந்த மக்கள் மீது எவ்வாறு இயேசு இரங்கும் உள்ளம் கொண்டவராக அவர்களது நோய் நொடிகளை எல்லாம் குணப்படுத்தினார். அதுதான் இயேசுவின் பணியாக நாம் பார்க்கின்றோம். இந்த வாக்குறுதிகளைத்தான் இறைவாக்கினார் தருகின்றார். மெஸ்ஸியா வருகின்ற போது இதையெல்லாம் மக்களுக்கு செய்வார். மக்களின் குறைகளையும் நோய் நொடிகளையும் போக்கி அவர்களுக்கு நல்வாழ்வு அளிப்பார். தம் ஆசியை நிறைவாக வழங்குவார் என்ற அந்த வாக்குறுதி இயேசு கிறிஸ்துவில் நிறைவு பெறுகின்றார். தம் சீடர்களும் இந்த பணியை தொடர்ந்து ஆற்ற வேண்டும் என்று தம் சீடர்களை வரவழைத்து அவர்களுக்கு ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணப்படுத்தவும் அதிகாரம் அளிக்கின்றார். இலவசமாக பெற்றுக்கொண்டீர்கள், இலவசமாக கொடுங்கள் என்ற ஒரு கட்டளையும் அவர்களுக்கு கொடுத்து தமது பணியை தொடர்ந்து ஆற்றுவதற்காக அவர்களை அனுப்பி வைக்கின்றார். இயேசுவின் இந்த வார்த்தைகளை நாம் சிந்திக்கின்ற போது அந்த கொடைகளைத்தான் இன்று நாம் பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கின்றோம். அந்த கொடைகளை பெற்றுக்கொள்வது அப்படின்னு இல்லாமல் அந்த கொடைகளை எப்படி மற்றவர்களுக்கும் அதை பகிர்ந்து தருகின்றவர்களாக திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் இயேசு நமக்கு தருகின்ற அந்த கொடைகளை நாம் பெற்றுக்கொள்கிறோம். பெற்றுக்கொண்ட இந்த கொடைகளை மற்றவர்களுக்கு தருகின்ற அந்த கடமையை நாம் பெற்றவர்களாக இருக்கின்றோம் என்ற அந்த சிந்தனைத்தான் இயேசுவின் இந்த வார்த்தைகள் நமக்கு கொடுப்பதை பார்க்கிறோம். திருவருகை காலத்தில் இயேசு வருகைக்காக நம்மை ஆயத்தம் செய்து கொண்டிருக்கின்ற இந்த காலத்தில் இயேசுவின் இந்த வார்த்தைகள் எந்த அளவுக்கு நமது வாழ்வில் இடம் பெறுகின்றது, அதை வாழ நாம் முயற்சிக்கின்றோம் என்று சிந்திப்போம். ஆமீன். சகோதரர்களே, நம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையா இறைவனை கேற்றதாக முடி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நவநன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது பணியேற்றுக் கொள்வாராக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, கரைப்படாத கண்ணியின் வயிற்றில் சொல்லற்கரிய முறையில் பிறந்த உமது திருமகனாகிய இயேசு கிறிஸ்து உண்மையான செம்மறியாக ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த பலி, மூதாதையர்கள் அடையாள முறையிலே ஒப்பு கொடுத்த பலிகளை நிறைவுக்கு கொண்டு வந்தது. எனவே இந்த காணிக்கைகளை நீர் கனிவோடு ஏற்றருள வேண்டுமென எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, பரிசுத்த தந்தையே, எல்லாம் வல்ல நித்திய இறைவோம், புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும் மிக சிறப்பாக புனித கன்னிமரியாளை நினைவு கூறும் என்று அவரது நன்றி கலந்த புகழுரையாலும் இரக்கத்தை ஏற்றி போற்றுவதும்
மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகமெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக மதாடியாளின் தாழ்நிலையை கண்ணோற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணரமும் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் மது இறக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடித்து வர செய்கின்றே. ஆகவே வானக தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து மது மாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது. தூயவ தூயவ தூயவரே வான்படைகளின் கடவுளமாண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே இந்த தூயாவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களை கழித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திருமன் என்ற ஊழியம் பிறை தகுந்தருளை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவை ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் இந்த திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் பேராயர் அன்ஷனி ஆனந்தராயர் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முதல் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தரலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எம் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியினோடு ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் மக்குகந்தவர்களாக இருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்விலே பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக மை புகழ்ந்தேத்தும் வரமருளம் மேமன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியன் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
ஆமென் 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே உமது பெயர் துயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனையும் விழவிடாதேயும் விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மை மன்றாடுகிறோம். மதுரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்குமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் அது திரு தூதர்களுக்கு மொழிந்தேறேன். எங்கள் பாவங்களை பாராமல் முத திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி முத திருவுலகத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நேரே, ஆண்டவருடைய அமைதி என்று உங்களோடு இருப்பதாக, ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனை செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயும், உலகின் பாவங்களை போக்கும் இறைவனை செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும், உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இது இறைவனின் செம்மறை. இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். சமரியன் திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் எண்ணத்தில் எழுந்தள்ளி வர நான் தகுதியேற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருடும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருடம் திருத்தம் நம்மை காத்து நித்திய வாழ்வழிப்பதாகும். இறைவன் தரும் வீருந்தேது அதை உன்ன தடை என்ன, உரைய வரும் இறைவனை நாம் ஏற்க தடை என்ன,
இறைவன் தரும் விருந்தீது அதை உண்ண தடை என்ன உரைய வரும் இறைவனை நாம் ஏற்க தடை என்ன எந்த உணவை நீ வந்தால் உன்பம் தங்குமே உந்தன் அருளை சுவைத்தால் இந்த உலகம் உய்யுமே செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்றோர் பெரு பெற்றோர் அவ்விருந்தை வானம் பொழிய பூமி விளையும் வளமும் பொங்குமே வளமே வரும் ஒளியா சோலை மலரும் பிங்குமே வானம் பொழிய பூமி விளையும் வளமும் பொங்குமே உந்தன்னருளை விதைத்தால் இந்த உலகம் பொய்யுமே செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்றோர் பெரு பெற்றோர் அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க ஜெபிப்பமாக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இந்த திருவுணவு என்றும் எங்களில் உமது இரக்கத்தை வெளிப்படுத்துவதாக. முதல் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடுகின்ற நாங்கள் அவரது மனித பிறப்பினால் மீட்பு உலகிலே தோன்றியுள்ளது என்று நாங்கள் மகிழ்ச்சி கொள்ளவும் அந்த மீட்புக்கு ஏற்ற விதத்தில் எங்கள் வாழ்வை அமைத்து கொள்ளவும் அருள் புரிய வேண்டுமென எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தது. ஆரோக்கிய மாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம், என்னாலும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கிய மாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம், என்னாலும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கிய மாதாவே,
அலைகள் மோதிடும் கடற்கரை தனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. அலைகள் மோதிடும் கடற்கரை தனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. பலவித கலைகளும் பாரினில் சிறந்திட அனைவருக்கும் துணை புரிந்தாயே. அனைவருக்கும் துணை புரிந்தாயே. ஆரோக்கிய மாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம். என்னாலும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கிய மாதாவே. நித்திய ஸ்துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை எத்திசையும் புரிவோ. நித்திய ஸ்துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை எத்திசையும் புரிவோ. நித்திய ஸ்துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை எத்திசையும் புரிவோ. இறைவா உன் திருமுன் ஒரு குழந்தை போல் தாவிமேவி வருகின்றேன். என் நிலை நான் சொல்கின்றேன். உன் குழந்தை நான் அல்லவா. என்னை நோக்கே ஓடி வந்து என் காப்பாயோ. இறைவா உன் திருமுன் ஒரு குழந்தை போல் தாவிமேவி வருகின்றேன். என் நிலை நான் சொல்கின்றேன். உன் குழந்தை நான் அல்லவா. என்னை நோக்கி ஓடி வந்து என்னை காப்பாயோ.
தந்தை நீ அல்லவோ அமுதம் நாடும்போது என் அன்னை நீ அல்லவோ அன்பை தேடும்போது என் தந்தை நீ அல்லவோ அமுதம் நாடும்போது என் அன்னை நீ அல்லவோ ஒரு குறையும் இன்றி காத்தாய் நல்லன்பை ஊட்டி வளர்த்தாய் உன்னை ஒதுக்கியே வாழ்ந்த நானும் இனி என்ன கைமாறு செய்வேன் என்ன கைமாறு செய்வேன் இறைவா உன் திருமுன் ஒரு குழந்தை போல் தாவி மேவி வருகின்றேன் என் நிலை நான் சொல்கின்றேன் உன் குழந்தை நான் அல்லவா என்னை நோக்கி ஓடி வந்து என்னை காப்பாயோ மங்கும் வாழ்வை அகற்றி ஒளி தருபவர் நீதானையா மனதில் அமைதி பொங்க வழியாருள்பவர் நீதானையா மங்கும் வாழ்வை அகற்றி ஒளி தருபவர் நீதானையா மனதில் அமைதி பொங்க வழியாருள்பவர் நீதானையா உன்னை என்றும் எண்ணி வாழ்ந்து ஒரு நாளும் பிரியாமல் வளர்ந்து உந்தன் மடியினில் தவழ்ந்து நானும் இனி அப்பா தந்தாய் என்று அழைப்பேன் அப்பா தந்தாய் என்று அழைப்பே இறைவா உன் திருமுன் ஒரு குழந்தை போல் தாவி மேவி வருகின்றேன் என் நிலை நான் சொல்கின்றேன் உன் குழந்தை நான் அல்லவா என்னை நோக்கி ஓடி வந்து என்னை காப்பாயோ